நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இலங்கை விடுதலை புலிகள் ஊடுருவல், தீவிரவாத அச்சம், கடத்தல் உள்ளிட்டவர்களை தடுப்பதற்காக கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை அதிகாலை ஒரு மர்ம நபர் வந்து சுவர் ஏறி குதித்து அந்த துறைமுகத்தில் உள்ள ஊடுருவ முயற்சி செய்திருக்கிறார். இது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை வீரர்கள் பார்த்துள்ளனர். அதனையடுத்து அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் மரணாக பல தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து அவர் வைத்திருந்த பொருட்களை சோதனை செய்திருக்கின்றனர். அந்த சோதனையில் அவரிடம் 6 வரைபடங்கள், காம்பஸ், பணம், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவை அவரிடம் இருந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த கடற்படையினர் அவரை பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு கொண்டு சென்று தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நாகப்பட்டினம் காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்ட போலீசாரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்து வருகிறார்கள். இந்த காலை முதல் நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் கியூ பிரிவ் போலீசார், கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் உள்ளிட்டோரும் விசாரணை செய்தனர். விசாரணையின் முதற்கட்டமாக உத்தரப்பிரதேச சேர்ந்த அபிஷேக் சுக்லா என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்து வருவதாகவும், அதாவது நாகப்பட்டினத்தில் வந்து சுற்றுப்பயணம் வந்ததாக முதலில் தெரிவித்தவர், அடுத்ததாக நாகப்பட்டினத்தில் வேலை தேடி வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதன் பின்பு உணவு உண்பதற்காக துறைமுகத்திற்குள் நுழைந்ததாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்ததனால் காவல்துறையினரும் கடற்படை அதிகாரிகளுமே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இதனையடுத்து திருச்சியில் உள்ள இந்திய உளவு பிரிவான ராவ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது திருச்சியிலிருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தில் மர்ம நபர் ஊடுருவி இருப்பது என்பது நாகப்பட்டினத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அருண்.